வணக்கம் காய்ஸ், இது உங்கள் ஃபைசல் டிரீமா சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோலாம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி இந்தியாக்காக மெடல் அடித்த நிராஜ் சோப்ராவை பற்றியும், அதுக்கப்புறம் நம்ம பிவி சிந்துவை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக மெடல் அடித்து நம்ம கண்ட்ரியை பெருமை சேர்த்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீராஜ் சோப்ரா பேரை பார்த்துருவோம். இவர் பேர் நீராஜ் சோப்ரா, விஎஸ்எம். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா புசார்லா வெங்கட சிந்து. நம்ம நீராஜ் சோப்ரா பார்த்தீங்கன்னாக்க டிசம்பர் மாதம் பிறந்திருக்காரு, நம்ம பிவி சிந்து ஜூலை மாதம் பிறந்திருக்காங்க. ஸோ நீராஜ் சோப்ராவோட வயசு பார்த்தீங்கன்னா 23, பிவி சிந்துவோட வயசு 26. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீராஜ் சோப்ரா பானிபட்டு ஹரியானாவில் பிறந்திருக்காரு, நம்ம பிவி சிந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் பிறந்திருக்காங்க. இவங்க எத்தனை வருஷமாக அவங்க ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் 2012 இவங்க 2011 ஆக்டிவாக இருக்காங்க. இவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்களோட ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு அத்லீட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிலிட்ரியில் வேலை செய்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் பேட்மிண்டன் பிளேயர் நம்ம பிவி சிந்து. ஸோ இவர் எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஜாவ்லின் த்ரோ, நம்ம பிவி சிந்து வந்து பேட்மிண்டன். ஸோ இவங்களோட கரியரில் இவங்க பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒலிம்பிக்ஸில் நம்ம நீராஜ் சோப்ரா த்ரோ பண்ண மீட்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. ஸோ பிவி சிந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 15 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் தான். ஸோ ஒலிம்பிக்ஸில் இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸில் பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் அடித்தார் நம்ம கண்ட்ரிக்காக டோக்கியோவில். நம்ம பிவி சிந்து பிரான்ஸும் சில்வரும் அடித்தாங்க. ஆனால் அது வந்து சில்வர் வந்து போன வாட்டி நடந்த ஒலிம்பிக்ஸில், பிரான்ஸ் மட்டும்தான் இந்த வருஷத்தில் அடித்தது. இப்போ சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ரெண்டு பேருமே ஆக்டிவு, இன்ஸ்டாகிராம் பக்கத்து வந்தால் அதுலேயும் ரெண்டு பேருமே ஆக்டிவு, ட்விட்டரில் வந்தால் அதுலேயும் பார்த்திங்கன்னா நீராஜ் சோப்ரா ஆக்டிவு, பிவி சிந்துவும் ஆக்டிவு. இதுதான் இவங்களோட சோசியல் மீடியா ஸ்டேட்டஸு. இப்போ ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவ்ன்றனால இவங்களோட இன்ஸ்டாகிராம் அஃபீஷியல் நேமை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.5 மில்லியனுங்க நீராஜ் சோப்ரா, இவங்க 2.5 மில்லியனுங்க. 1 மில்லியன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. போஸ்ட் பார்த்தோன்னா 205 ப்ளஸ் போஸ்ட்டு, இவங்க 780 ப்ளஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபாலோவிங் பார்த்திங்கன்னா இவர் வந்து 160 பேரை ஃபாலோ பண்ணுறாரு, இவங்க 259 பேரை ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். இவங்களோட நிக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பட்டப்பேர் வந்து நிஜு ஜங்ரன், இவங்க பேர் மிஸ் மாலிகா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னு பார்த்திங்கனாக்கா ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகலை. எஜுகேஷன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இவர் வந்து டாவ் காலேஜில் படிச்சிருக்காரு, இவங்க வந்து சென்ட் ஆனிஸ் காலேஜில் படிச்சிருக்காங்க. இவங்க ஸ்போர்ட்ஸில் இவங்களோட ஹையஸ்ட் ரேங்க் ஒலிம்பிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் தான் இவங்களோட ஹையஸ்ட்டு. ட்விட்டரோட அஃபீஷியல் நேம் பார்க்கலாம். ஸோ இதுதான் இவங்களோட ட்விட்டருடைய அஃபீஷியல் நேமு. ஸோ ட்விட்டரில் இவரோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4.57K, இவங்க 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனில் யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது கம்பேரிசன் வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா FT18+ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பை.